144 அப்படின்றதே 144 நாள் தாண்டி தான் போய் நிற்கும்னு நினைக்கிறேன். இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து இந்த கொரோனாவை சரியாக ஹேண்டில் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் நமக்குள்ளே எழுது. நாட்டு மக்களெல்லாம் முட்டாளாக்கி கோமாளியாக்கி பிச்சைக்காரனாக்கி அப்படி நடுவிட்டு கொண்டாங்க. இந்த ஊரடங்கு போட்டு 60 நாளுமே நான் வெளியே தான் சுற்றிட்டுருக்கேன். சானிடைசர் போட்டு நான் கையெல்லாம் இந்த 60 நாளும் கழுவல, க்ளவுஸ் போடல, மாஸ்க் போடல, ஒன்றும் போடல. கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள்லாம் ஏன்னு பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அடித்து சொல்கிறேன், கொரோனா இல்லை, தேச விரோத சக்தி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முத்திரையை குத்தி நம்ம மேலே ஒரு கேஸ் போடுவோம். உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்தா இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் மிருகத்தனமாக தான் நடந்துக்கணுமே சொன்னால் நடந்துக்கணும். கமெண்ட் போடுறவங்க நீங்கள் கோமாளின்னு போடலாம், நீங்கள் கிருக்காரன் கூட போடுங்க, லூசு மெண்டல் அப்படின்னு கூட போடுங்க. டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். இன்னைக்கு இந்த கொரோனா இஷ்யூஸ் இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கும் போது வெட்டுக்கிளி பிரச்சனை இருக்குது, அப்புறம் தனியார் மயமாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பல ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இமான் அண்ணாச்சி வந்திருக்காரு. அவர்கிட்ட அவரோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டவர் நியூஸ் சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அண்ணாச்சி. அப்புறம் இந்த 144 ஊரடங்கு சட்டம் போட்டாங்க, ஆனா இப்ப பாக்கும்போது ஊரடங்கு மாதிரியே தெரியல, எல்லாருமே வந்து யூஷுவல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோ இன்னும் கொரோனாவையும் கட்டுப்படுத்தவும் முடியல, கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. இதெல்லாம் நீங்க என்ன எந்த ஆங்கிள் பாக்குறீங்க, உங்களோட கருத்து என்ன? நான் வந்து ஆல்ரெடி டவர் நியூஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன். என்ன அப்படின்னா, அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க கமெண்ட்ஸ்லாம், என்னையே அந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படி சொன்னவர்களுக்கும் சேர்த்து இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலை. இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 60 நாளாக தாண்டி போயிட்டுருக்கு வண்டி. நான் சொன்ன மாதிரி அதான் 144 அப்படின்றதே 144 நாள் தாண்டி தான் போய் நிற்கும்னு நினைக்கிறேன். நான் போகிற போக்கு அப்படி தான் இருக்குது, இப்போவும் என்னுடைய கருத்தில் மாற்றலாம் கிடையாது. கொரோனா இந்த மூணு எழுத்தை வச்சு கிட்டத்தட்ட உலகத்தையே மாற்றி வேறு வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் விளைவுகள்லாம் ஐயோ இப்போ நினச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா சமீபத்தில் இந்த பீகாரில் ஒரு அம்மா இறந்து போனதாக வந்த வீடியோ, அப்புறம் நடந்தே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த வழியில் ஒரு நாய் செத்து கிடந்த நாயை வந்து பசியின் கொடுமையில் வந்து சாப்பிட்டதாகலாம் அந்த தகவல்லாம் கேட்கும்போதே இதை எப்படி சொல்கிறது, அதாவது இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து இந்த கொரோனாவை சரியாக ஹேண்டில் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் நமக்குள்ளே எழுது. இப்போ இன்றைக்கும் ஊரடங்கு சட்டம், இப்போ நீங்கள் இனிமேல் இது டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட ஊரடங்கு சட்டம் அமலில் தான் இருக்கும். ஆனால் ஊர் எங்கே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்றது எனக்கு புரியல. ஊரடங்கு சட்டம் இன்றைக்கும் அமலில் தான் இருக்குது, ஆனால் ஊர் எங்கே அடங்கியிருக்கு, யார் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறது தான் தெரில. அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சே சொல்லுங்கள், அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டுருந்துடலாம். ஓகே அண்ணாச்சி, இப்போது வந்து நிலக்கரி அதை வந்து தனியார் மயம் ஆக்கிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. அடப்பாவி, நம்மகிட்ட ஒரு வாரத்துக்கு கூட சொல்லலையே, ஆக்கிட்டாங்களோ. நெக்ஸ்ட் வந்து ரயில்வே அதையும் வந்து தனியார் மயம் ஆக்கியிருக்காங்க. தென் ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட் அதுவும் வந்து தனியார் மயம் ஆக்கியிருக்காங்க. இனியும் எல்லாத்தையுமே வந்து தனியார் மயம் ஆக்க போகிறேன் அப்படின்ற ஒரு டாக் வருது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தனியார் மயமாக்குனாங்கன்னா அப்போ நம்ம இந்த சென்ட்ரல் எக்மோ ரெண்டுமே நம்ம வாங்கிடலாமே, நம்ம ரேட்டுக்கு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தான் தெரியல. நம்ம தனியார் மயம் வாங்கி நம்ம ட்ரெயின் விடாமல, ஆமாம், இது எல்லாமே எல்லாம் தனித்தனியாகவே ஆக்கி விட்டுட்டு அதான் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கொரோனாவிலே எல்லாருமே தனித்தனியாக ஆகிட்டாங்க. ஏன்னா விழித்திருப்போம், முழிச்சிருப்போம், வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே இருப்போம், பசிப்பட்டு கிடந்து சாவோன்னு சொல்லி பல முழக்கங்களை எழுப்பி நாட்டு மக்களெல்லாம் முட்டாளாக்கி கோமாளியாக்கி பிச்சைக்காரனாக்கி அப்படி நடுவிட்டு கொண்டாங்க. அது அந்த வகையில் ஆள்பவர்களுக்கு தான் நம்ம இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி தான் அந்த தனியார் மயமாக்கப்படுறது என்பதும், அதாவது ஒரு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏன் இப்போ நம்ம நாடு நல்லா தானே இருக்குது, நாட்டில் ஏதாவது அரசாங்கம் தான் இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் ரொம்ப பல ஆண்டுகளாக போயிடும். இப்போ நான் என்னுடைய 50 வயது அனுபவத்தில் இதுவரையும் நல்லா தானே ட்ரெயின் ஒழுங்காக தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு. இப்போ ஏர்போர்ட்டை தனியார் மயமாக்குறோன்னா இப்போ ஃப்ளைட் இப்படி இப்போ உள்ட்டா தலைகளை பறக்குமா, எனக்கு ஒன்றும் புரியல. ஒழுங்காக தான் பிறந்துகிட்டு இருந்துச்சு, அதை போய் எதுக்கு நீங்கள் தனியாக ஏன் உங்களால் அது நடத்த முடியாதா? உன் நடத்த முடியாது அப்படின்னா ஏன் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம எதுக்காக காரணம் என்ன, ரீசன் என்ன, அதுக்கான சரியான விளக்கங்கள் சொல்லணும்ல.
எல்லாம் தாந்தூண்டித்தனமாக அப்படி ஒரு முடிவெடுத்து ஆமாம் தனியார் மயமாக்குவோம் அதுவா அதையும் தனியார் மயமாக்குவோம் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு பேசாமல் வித்துருங்கன்றேன். இந்தியா வந்து நல்ல ரேட்டுக்கு பேசி சீனாக்கிட்டே பாகிஸ்தான்கிட்டயோ இல்லை இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கிட்ட வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிடுங்கன்றேன். நாங்கள் பழைய எப்படியும் கொத்தடிமைகளாகவே வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஓகே நச்சி, இப்போ விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த விவசாயத்துக்கு நம்ம இலவசமா மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த இலவச மின்சாரத்தையும் வந்து இப்ப ரத்து பண்றதா பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயிகள் வாயிலையும் மண்ணலி போட்டாங்க போட்டுருக்க சோழி முடிச்சாங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்க தயவுசு இந்த ஆடியன்ஸ் நீங்க பாக்குற ஆடியன்ஸுக்கு உங்ககிட்ட கேக்குறேன், விவசாயம் என்பது எவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். ஒரு விவசாயிக்கு வந்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன், அதாவது ஒரு விவசாயி வந்து போற்றப்பட வேண்டியவன். இந்த விவசாயம் இல்லைன்னா நீயும் நானும் சோத்துக்கு வழியில்லாமல் போயிடுவோம், எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு கத்திரிக்காய் வாங்க முடியாது, ஒரு முருங்கைக்காய் வாங்க முடியாது, ஏன் அரிசி வாங்க முடியாது. அந்த விவசாயம் அந்த விவசாயத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்கிறான்னா அது 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 ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே. அது அதில் என்ன போய் இப்போ அது அதை ரத்து பண்ணுற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? இல்லை அந்தளவுக்கு கடங்கிறது ஆகிட்டாங்களா எல்லாருமே? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ ஏற்கனவே விவசாயி பூரா நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன், இப்போ அவன்கிட்ட உனக்கு கரண்ட்டும் கிடையாது அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்னு வைங்களேன், நீ சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான். ஏன் ஏன் அவங்களுக்கு புத்தி இப்படி போகுது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் தயவுசெய்து இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க விவசாயிங்க, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு நடு ரூட்டில் படுத்து கிடக்கிறவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அதை கொஞ்சம் யோசிங்க. மின்சாரத்துக்கு வந்து மின்சாரத்தை போய் ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி உங்களை என்ன பார்வையில் பார்ப்பதுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. இப்போ கொரோனா இஷ்யூவே இன்னும் முடியல, அதுக்குள்ள வந்து வெட்டுக்கிளி இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் வெட்டுக்கிளியோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு இதனால பாதிப்பு இல்ல. இந்த வடிவேலோட மீம்ஸ் மாதிரி தான், கொரோனாவுக்கும் அந்த மாதிரிதான் சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டை பாதிக்காது அப்படின்னு. அதே மாதிரி இப்ப வெட்டுக்கிளிக்கு இப்படிதான் மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை வெட்டுக்கிளி வந்துமா வருஷம் எனக்கு நான் ஒரு ஆள்கிட்ட விசாரித்தேன், இந்த மாதிரி வெட்டுக்கிளின்னு புதுசாக ஒன்று சொல்கிறாங்களே பிரதர் அது எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன தகவல் இது, அதாவது பஞ்சாப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு 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 ஸ்டேட் சொன்னார், அது கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல தெரியல. அங்கே வந்து கோதுமை வந்து பஞ்சாப்லையா அந்த நாட்டில் அந்த இரு ஊரில் வந்து கோதுமைகள் ஒரு சீசனில் விளையும் போல்றோம். வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பிடித்த ஒரு உணவு கோதுமை அப்படின்றும் வருஷா வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு அலிச்சட்டி பண்ணிவிட்டு அது போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இவ்வளோ நாள் வெளியே கொண்டு வரல, அதாவது வெளியேனா இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து அதை வெளியே காட்டாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு பெரிதுபடுத்தினா அதில் வந்து நமக்கு பேர் கிடைக்குமோங்கிறத பார்க்காங்களே தவிர, இது வந்து நான் என்ன நினைக்கிறானே இது கூட இந்த கொரோனாவே வந்து இப்போ இந்த அளவுக்கு பயங்காமிச்சு பெரிய அளவில் கொண்டு வந்தது வந்து இந்த ஊடகங்கள் வந்து அது அதுதான் உண்மை. ஏன்னா அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமாக சொல்கிறேன், மற்றவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்களாம் தப்பாக நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எதை பெருசுப்படுத்துகிறோமோ அதை பெருசுப்படுத்தாமல் இதை பெருசுப்படுத்தக்கூடாதோ அதை வந்து இவ்வளவு பெருசாக பேசணுன்ற அந்த இது இல்லை. ஆனால் நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருங்க, உண்மை செய்திகளை நல்ல உற்சாகமாக பரப்புங்க, அதில் வந்து அது மக்களுக்கு நல்லது நடக்கணும் அது நடத்தும் அப்படின்னா அதை நீங்கள் பெருசாகலாம். இந்த கொரோனாவெலாம் இவ்வளோ பெரிய விஷயமாக ஆக்கணும் அப்படின்றது இல்லை. ஒட்டுமொத்த உலகத்தையே பயங்கரமிச்சிட்டாங்களே அப்படியே அஜ்யோயோ கொரோனாவா தான் எனக்கு இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியாதி வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது. அந்த இது அது என்ன காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் பயங்கர மரணம், ஐயோ டெங்குடா மலேரியாடா அப்படின்னா சிக்கன் குனியா, ஆமாம் மட்டன் குனியா, அப்புறம் என்னக்கெல்லாம் குனியாவோ ஏகப்பட்ட குனியெல்லாம் பார்த்துட்டுமே. இதுவும் அது போன்ற ஒரு வைரஸ் அவ்வளோதான். இந்த வைரஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறான்னா கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு. அதை பார்த்து பயப்படுறவங்க பயப்படுங்க, பயப்படாதவங்க பயப்பட வேண்டாம். இப்போ நான் ஓப்பனாக சொல்லணே,
அன்றைக்கி கூட நான் பேட்டி கொடுக்கும்போது நான் எனக்கு வந்து கொரோனா மேலே பெரிய நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து என்னை வந்து ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் பெரிய மனிதர். அவருக்கும் சேர்த்தான் சொல்கிறேன், நான் ஜோக்கர் தாங்க, நான் ஜோக்கர் தான், ஆனாலும் நான் சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லையாங்கிறது யோசிங்க. கிட்டத்தட்ட இந்த ஊரடங்கு போட்ட 60 நாளுமே நான் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நான் வந்து என்னது என்ன மாதிரி கை கழுவு சானிடைசரா சானிடைசர் போட்டு நான் கையெல்லாம் இந்த 60 நாளும் கழுவல, க்ளவுஸ் போடல, மாஸ்க் போடல, ஒன்றும் போடல. சரி, இப்படி ஒரு வைரஸ் உண்மையில் இருந்து அது அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்துருக்கும்ல, ஃபஸ்ட்டு எனக்கு வரணும்ல. நான் வந்து வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கேன், வைரஸ் பூரா வெளியே தானே கிடக்குன்னு சொல்லி வெளியே மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ளேயே வெளியே வந்துடுறாரு. நான் பஸ்ஸில் வாடுறவங்களை பார்த்து எனக்கு மனசு கேட்காம நான் வெளியே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் என்ன எனக்கு தோணுச்சு, நான் அது நான் நம்பலை, எனக்கு நம்பணும் தோணலை நம்பலை. அதை வந்து நீங்கள் வந்து ஜோக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜோக்கர். என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அதனால் நல்ல விஷயங்கள் எதுவோ அதை தெளிவாக கேளுங்கன்னு சொல்கிறேன். கொரோனாவை நான் நம்பவில்லை, இப்பவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், கொரோனா இல்லை. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து டாஸ்மாக் ஓபன் பண்ணிட்டாங்க, குடிமகன்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? ரொம்ப பயங்கரங்க அப்படிமா, நிறைய வீடியோ எல்லாம் உனக்கு கூட அனுப்பி விட்டேனே. அப்படியே ஒருத்தர் அப்படியே போய் கேட்ட சாட்சி அப்படி நிற்கிறவர், இதுதான் எதிர்பார்த்தான் உங்களுக்கு ஒரு 60 நாள் டே எப்படா துறப்பீங்க இப்படியே போயிட்டு அம்முன்னு விழுறான். ஐயோ என்ன காமெடியெல்லாம் பண்ணி விட்டானுங்கன்னு. ஆனால் பாதி பேர் குடிச்சிட்டு பேசாம செத்தங்கட்டாமல் இருந்துட்டான். 1-2 பேர் கொஞ்சம் அதிகமாக குடிச்சு தொலைச்சி ஆட்டத்தை போட்டாங்க. ஆமாம், பரவசம் தான், அது என்ன செய்யறது, கிடைக்காத பொருள் கிடைச்சதுன்னா பயங்கர உற்சாகம் தான். நான் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, அதுதான் கேட்குறேன், கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, லைன்கள் தான் போகணும், மதுலாம் வாங்கணும் அப்படின்னாங்க. அவன் எல்லோரும் போய் அழகாக லைன் எப்படி நின்னாங்கிறதுலாம் எல்லோருக்கும் தெரியும். இப்போ கொரோனா எங்கே போச்சு? நெக்ஸ்ட்டு இப்போ கோயில்கள் அப்புறம் அந்த சர்ச்சு மசூதிகள் இதெல்லாம் மூடப்பட்ட நிலையில் டாஸ்மாக் மட்டும் ஓப்பனில் இருக்கே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பக்தியான இடமா? பக்தியில் பக்தி தெரியும்னு உனக்கு, இது இது வேற அது வேற, அது பக்தி அது வேற, இது வேற பக்தி அது வேற பக்தி, அது ரெண்டு பக்தியும் இதில் முடிச்சு போடக்கூடாது. அது வந்து வேற லெவல், அது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சாமி வந்துடும். ஆமாம், இதுக்கு கோயிலுக்கு உள்ளே போனால் தானே வரும். இது வந்து ஏன்னும் கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள்லாம் ஏன்னும் பூட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கணக்கெல்லாம் இப்போ நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் அப்படின்னா தேச விரோத சக்தி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முத்திரையை குத்தி நம்ம மேலே ஒரு கேஸ் போடுவாங்க. புரியுதா? இவன் வந்து தேசத்துக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான் அப்படின்னு. ஏன்னா இப்போ சொல்கிற அதனுடைய அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. சரியா? நம்ம எல்லாரையுமே வந்து உருக்கமாக நம்ம நெகிழ வைக்கிற ஒரு சம்பவம் இப்போ வந்து வைரலாக போயிட்டு இருக்குது. பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு அம்மா இறந்துருக்காங்க, பசியால் வாடி அவங்க வந்து இறந்துருக்காங்க. அவங்களோட குழந்தை வந்து அந்த அம்மா இறந்து போனது கூட தெரியாமல் அவங்க அந்த அம்மாவே சுற்றி சுற்றி வந்துட்டு தலையெல்லாம் தூக்கி பார்த்துட்டு அந்த ஒரு பரிதாபமான ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே வந்து வீடியோவில் பார்த்துட்டு வந்தோமா, நீ இந்த கேள்வி கேட்கவே கூடாது, அது மிகப்பெரிய தவறு. என்னென்னா அந்த ஒன்றை தான் வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம். இந்தியா முழுவதும் பசியில் இறந்தவருடைய எண்ணிக்கைன்னு இதுவரை வெளியே யாரும் சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும். யார் மீடியாக்காரங்க தான் ஓ இப்படிலாம் நடந்துச்சுங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே அங்கே கொஞ்சம் 5, 15, 20ங்கிறதெல்லாம் நீங்கள் காமிச்சா தான் ஓ ரைட்டு. அப்போ நம்ம இந்த எப்படி ஆட்களுக்கு கீழே வந்து நம்ம இருக்கோம். ஆமாம், இப்போ மைக்ரன்ஸ் எல்லாம் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க, அதுலேயே வந்து 4-5 பேர் இறந்துட்டதாகவும் தகவல் சொன்னா பேட்டி ஆரம்பிக்கும்போது சொல்லும்போது இந்த நாய்க்கறியெல்லாம் ஒரு பையன் பிச்சு சாப்பிட்டதெல்லாம் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் தெரியுமா? அதுதான் நான் கேட்குறேன். என்ன நான் என்ன அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, இப்படி ஊரடங்கு என்பது மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் போடுறீங்க, நான் சல்யூட் உங்களுக்கு வந்து நான் ஒரு சல்யூட் வைக்கிறேன். வருமான திட்டம் அது எல்லா நாடுகள்லையுமே அது அறிவித்தாங்க வச்சாங்க வச்சாங்க, அதை நான் தவறு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரமும் அங்கே பறிக்கப்படுது. அப்போ அவன் சாப்பாட்டுக்கு அவன் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? அதை நீங்கள் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அது அதுக்கு தான் கேட்குறேன். அதை தான் நான் என்ன கேட்குறேன்னா, பல தடவை கேட்டேன்,
இப்பவும் ஃபைனலாக அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறது, இந்த லாக்டவுனை நீங்கள் இன்னும் பல மாதங்களுக்கு கூட நீங்கள் போட்டு போங்க, வீட்டை விட்டு வெளியே வராதன்னு சொல்லுங்கள், நாங்கள் வீட்டுக்கே இருக்கோம். என்ன ஒன்று, ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்களா, டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு தலைக்கு 100 ரூபா, ஒரு 300 ரூபா அவங்க கொடுங்க தயவுசெய்து. இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் தலைக்கு 100 ரூபா கொடுங்க போதும். அதில் நாங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் புளி வெங்காயம் வாங்கி எங்களுடைய வயிற்று பசி அந்த 100 ரூபாயில் போக்குறதுக்கு எங்களால் முடியும். இதுதான் இதைத்தான் கேட்கமே தவிர பல கோடிகளை வந்து எங்களுக்கு கொட்டுங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைக்கு 100. இந்த திட்டத்தை தயவு செய்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உட்காந்து பேசுங்க. இந்த ஒருத்தன் கேட்டிருக்காம்பா, இமான நேச்சுரல் தான், தலைக்கு 100 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காப்புல, இது சாத்தியப்படுமா அப்படின்னு நீங்கள் தான் பேசி முடிவெடுக்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் சூப்பர்மேன், உங்களை வந்து எல்லோரும் கொண்டாடுவாங்க, தூக்கி தலைக்கு மேலே வச்சு ஆடுவாங்க, ஆஹா அருமையான ஆட்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத எல்லா பக்கமும் பெருமையாக சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன யோசனையாக அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இப்போ வந்து பசி நம்ம வந்து சாப்பாட்டுக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டு வாடகை இது வந்து கொடுக்க முடியாத நிலை. ஒரு பக்கம் 2 மந்த்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் அது ஒரு ஆக்டாக போடலை. பட் இன்னும் சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வாடகை வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் என்ன சொல்ல முடியும், நம்ம ஒரு ஹவுஸ் ஓனர்ட்டையும் சார் வாடகை சிறந்த மாதம் பார்த்து வாங்க சார் சொல்ல முடியாதுல்ல. இதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் கையில் எடுக்கணும், அவங்க தான் சொல்லணும். இங்கே பாரு, அந்த லாக்டவுன் காலத்தில் மட்டும் வாடகை தயவு செய்து கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லும்போது நீங்கள் எதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் வந்து சென்னையில் வந்து 1 கோடி பேர் வாழ்கிறாங்க. இந்த சென்னையில் இந்த 1 கோடி பேரும் ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் கிடையாது, எல்லாம் அங்கங்கே வாடகைக்கு அப்படி தான். பேச்சுலர்ஸ்னால் அவங்க தனியாக ரூம் எடுத்து உட்காந்துருப்பாங்க, யாருமே வேலைக்கு போகாத அவரும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வாடகை கொடுனா எப்படி வாடகை தருவாங்க? அதனால் நீங்கள் நான் தனிப்பட்ட முறையில் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அதில் வேண்டுகோள் வைக்க போகிறதில்ல, ஹவுஸ் ஓனர்களுக்கு மட்டும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கொஞ்சம் அவங்க கஷ்டத்துலேயும் பங்கெடுத்து பெரிய மனசு பண்ணி, இப்போ நானும் ஹவுஸ் ஓனராக இருந்தால் ஒரு 10 வீடு வாடகை கொடுத்துருக்கேன்னு நான் வேண்டான்னுவேன். அதுக்கும் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணலாம், ஏ உங்ககிட்ட இருக்கியா அதனால வேண்டான்னு சொல்லுவேன், எங்கிட்ட எங்கே இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பணத்துக்கெல்லாம் தாண்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மனிதாபிமான அடிப்படையில் ஹவுஸ் ஓனர்கள்லாம் தயவு செய்து இந்த 3 மாதம் வாடகையும் வாங்காமல் விடுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்தால், இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக நான் மிருகத்தனமாக தான் நடந்துக்கணுமே சொன்னால் நடந்துக்கணும். நம்மளோட கல்வி அமைச்சர் மிஸ்டர் செங்கோட்டையன் அவர் வந்துட்டு 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வேண்டாம், அதெல்லாம் வந்துட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு. அண்ட் வித்தின் 1 மணி நேரத்துலேயே வந்து 12 மணிக்கு திருப்பியும் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக இப்போதைக்கு காலகட்டத்தில் தேவை, அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு? வந்துமா இப்போ நீதம் பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, இதுக்கு மனநல ஆலோசகர் அந்த மாணவர்களுடைய மனநிலை விவரம் எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க, நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு கருத்தே கிடையாதுங்களா? நீங்கள் 11 மணிக்கு வந்து சொல்லுவீங்க, 12 மணிக்கு வந்து சொல்லுவீங்க, அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. இதுக்கு வந்து உங்களை போன்ற மனநல மருத்துவர்கள் தான் சொல்லணும். மாணவர்கள் வீட்லயே இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிறது வந்து ஒரு பக்கம் ஓகே, அவங்க வந்து பாடத்தை மறக்காம ஒரு கண்டினியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னொரு பக்கம் அவங்க வீட்லயே இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான், அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் வந்து கொடுக்குது. இன்னொன்னு, பெரும்பாலும் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியாரே பாடியிருக்காரு. இப்ப ஓடி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வெளியில போக முடியாது, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவங்க மீட் பண்ண முடியாது, அதுவே ஒரு மன அழுத்தத்தை தான் வந்து கொடுக்குது. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் என்ன பண்ணலாம்? மாணவர்கள் ஒரு பொதுவாக எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரமும் அடைஞ்சு இருக்காம அவங்களோட டெரேஸ்ல கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி, சூரிய வெளிச்சம் உள்ள படுற மாதிரி, விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல, சூரிய வெளிச்சம் அது சூரிய ஒளியில இருந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது விட்டமின் டி சத்து, விட்டமின் D3 எக்ஸாக்டா சொல்ல போனா. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீயா தான் கிடைக்குது, நம்ம காசு கொடுத்து ஒன்றும் வாங்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, விட்டமின் டிக்கும் மன உளைச்சலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சம்பந்தம் இருக்கு. நம்ம சூரிய வெளிச்சம் நம்ம உடம்பு மேல படும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு மனதளவுல ஒரு ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி என்னாச்சு, உங்களோட அந்த பிஸி ஸ்கெடியூல்ல உங்களுக்கு டைம் ஒதுக்கி. பிஸி ஷெட்யூல்ல யாரு சூட்டிங் கிடையாது, ஒண்ணு கிடையாது, சும்மா வீட்டுல உட்காந்துருக்கோம், இப்ப சும்மா இருக்கேன், பேட்டி கொடுக்கறதுக்காக வந்தேன்.
பொறுமையா இந்த இவ்வளவு நேரம் பேட்டியை பார்த்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. டவர் நியூஸ் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய இந்த கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு ரசித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கமெண்ட் போடுறவங்க நீங்கள் கோமாளின்னு போடலாம், நீங்கள் கிருக்காரன் கூட போடுங்க, லூஸு மெண்டல் அப்படின்னு கூட போடுவாங்க, எனக்கு அப்படின்லாம் வருத்தம் கிடையாது. பட்ட கருத்துக்களை இப்போ பட்டுன்னு பேசுகிறது தான் என்னுடைய ஸ்டைலு, அந்த வகையில் தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதனால் அதை நீங்கள் எப்படி ஆராய்ந்து தீராய்ந்து பார்க்குறது உங்கள் ஒரு ஐயா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.